ஜெயலலிதா மரணத்தை அறிவிப்பது திட்டமிட்டு தாமதப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்க விடாமல் சசிகலா தடுத்ததாக ஆறுமுகசாமி ஆணையம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. 2012 மீண்டும் இணைந்த பிறகு ஜெயலலிதா சசிகலா இடையே சுமூக உறவு இல்லை என்றும் அந்த ஆணைய அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான பல தகவல்கள் அதில் கூறப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயலலிதா எப்போது வேண்டுமானாலும் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் பிரதாப் ரெட்டி பொய்யான அறிக்கை வெளியிட்டதாகவும் ஆணையத்தின் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டு மருத்துவ சிகிச்சையை பரிந்துரைத்ததாகவும் தானே அழைத்துச் செல்வதாகவும் ரிச்சர்ட் பீலே தெரிவித்திருந்தார். நிலையில் அதிகாரம் பெற்ற சிலருக்கு உதவுவதற்காக ஒரு தந்திரம் செய்து அமெரிக்க மருத்துவர் பரிந்துரைப்படி ஆஞ்சியோ சிகிச்சை செய்யாமல் தடுத்திருக்கிறார் என்றும் லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே கூறியதை திரித்து கூறி டாக்டர் பாபு ஆப்ரஹாம் தந்திரம் செய்ததாகவும் ஆணையத்தின் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு புதிய தகவல்கள் இந்த ஆணையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆறுமுகசாமி ஆணையமானது பரிந்துரை செய்திருக்கிறது. ஜெயலலிதாவின் கையெழுத்துக்கள் தொடர்பாக அரசுக்கு உரிய முறையில் ராமமோகன் ராவ் தெரிவிக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது வெளியான மருத்துவ அறிக்கைகளில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததாகவும் ஆணையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு வெஜிடேஷன், குடல் நோய்க்குரிய உபாதைகள் உள்ளிட்டவை குறித்து மருத்துவ அறிக்கைகளில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சிறிதும் காலம் தாழ்த்தாமல் தயார் நிலையிலிருந்து ஓபிஎஸ் முதல்வராக பதவி வகித்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறை அனைத்தையும் முழுமையாக அறிந்திருந்தார் பன்னீர்செல்வம் என்றும் ஆணையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பதவி இழந்ததால் தான் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கி ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரியிருந்தார் என்றும் டாக்டர் பாபு ஆப்ரஹாம் மீது ஆறுமுகசாமி ஆணையம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே கூறியதை திருத்தி கூறி டாக்டர் பாபு ஆப்ரஹாம் தந்திரம் செய்ததாகவும் ஆணையத்தின் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க டாக்டர் ஷமின் சர்மா கருத்தை ஏற்று இதய அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஜெயலலிதாவை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு அதிர்ச்சியான உண்மை தகவல்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆணையத்தினுடைய பல்வேறு பக்க அறிக்கைகளில் 553வது பக்கத்தில் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எக்மோ சிகிச்சை நிபுணரான நளினி என்பவரது சாட்சியம் மூலம் டிசம்பர் 4 பிற்பகல் 3:50 ஜெயலலிதா இறந்தது உறுதி செய்யப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு டிசம்பர் 4 மதியம் 3:50 இதய செயல்பாடு எதுவும் இல்லை என்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் சாட்சியம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் 4 3:50 ஜெயலலிதா இறந்ததை கருத்தில் கொண்டே முதலாம் ஆண்டு திதியை கொண்டாடப்படுவதாகவும் ஜெயலலிதா டிசம்பர் 4 இறந்ததை கருத்தில் கொண்டு திதி கொடுத்ததை ஜெயலலிதா கார் ஓட்டுநராக கொண்ட பூங்குன்றனும் உறுதி செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல அதிர்ச்சி தரக்கூடிய புதிய தகவல்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதாவின் உடல்நலக்குறைவு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த உண்மை நிலையை வெளிப்படுத்த தவறியதாக ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சசிகலா உறவினர் சிவக்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா மயக்கமடைந்த பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் சசிகலாவால் ரகசியமாக்கப்பட்டன என்றும் ஆணையத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதா எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற ஒரு பொய்யான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் ஆணையம் கூறியிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவக்குழு 5 அப்பல்லோ வந்திருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு எந்த மருத்துவ சிகிச்சையும் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் ஆணையத்தின் தரப்பில் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா டிசம்பர் 5 இறந்தார் என மருத்துவமனை கூறியிருந்த நிலையில் டிசம்பர் 4 இறந்தார் என அறிவிக்கையில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் ஜெயலலிதாவினுடைய மரணத்தை அறிவிப்பதில் திட்டமிட்டு தாமதம் செய்யப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. ஜெயலலிதா இறந்த நாள் இறந்த நேரத்தில் முரண்பாடு உள்ளதும் கூறப்பட்டிருக்கிறது. சாட்சியங்கள் அடிப்படையில் ஜெயலலிதா இறந்த நேரம் 2016 டிசம்பர் 4 மதியம் 3:00 முதல் 3:30 2016 டிசம்பர் 5 இரவு 11:30 ஜெயலலிதா இறந்தார் என அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்திருந்ததையும்
ஆணையத்தின் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2012 மீண்டும் இணைந்த பிறகு ஜெயலலிதா சசிகலா இடையேயான சுமூகமான உறவு இல்லை என்றும் ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுமூகமான உறவு இல்லாததால் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட இருந்த ஆஞ்சியோ சிகிச்சையை சசிகலா தடுத்திருக்கலாம் என்றும் ஒரு சந்தேகத்திற்கிடமான கேள்வி ஆணையத்தினுடைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.